வணக்கம் நேயர்களே, கடவுளோடு டிவியில் இருக்க லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்லலாம், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ராசி பலன் ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்களாக இருக்கும். ஸோ நார்மலாக கேட்குறவங்க பொது பலன் கேட்டுங்க. உங்களது ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்கள் தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து தசாபுத்தி பலன்கள் சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களோட தசாபுத்தி வச்சு மேட்ச் பண்ணிப்பாங்க, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி, ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி புதன். புதன் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நீச்சமாக இருந்தால் நிறைய பிரச்சனை டென்ஷன் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்களை நீங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. இப்போ வந்து அவர் வந்து எட்டில் போகிறார். ஸோ எட்டில் போகும்போது அதுவும் கேதுடைய சாதத்தில் போது கேது வந்து உங்களது ராசியிலே இருக்கும்பொழுது பயங்கரமான உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் 10 நாள் இருக்குங்க. ஸோ அந்த கேதுடைய நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரத்தை தாண்டவரை நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஸோ என்ன பண்ணணும், தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்களோ புதிய விஷயங்களோ கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய பெரிய கான்ட்ராக்ட், பெரிய லாபங்கள் வரும்னு சொல்லி யாராச்சும் மாய தோற்றங்களை உருவாக்கி நம்மளை கவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் வீட்டில் கூப்பிட்டாங்க விருது கொடுக்குறாங்கிறபோது அங்கே போய் எதை புலாயா எதை மடைஞ்சு எதாவது பேச போய் அதனால் பிரச்சனைகள் வருன்றதுனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது வந்து கேதுடைய சார்பில் கேது ராசியில் இருக்கும்போது அந்த எட்டு ரொம்ப ஏதாச்சும் வந்து லீகல் இஷ்யூஸை கொண்டு வந்து விட்டுரும். புத்தி தடுமாற்றங்களை ஏற்படுத்தி நான் என்ன பண்ணேன், நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேனுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா. 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானம், பெரிய வெற்றிகள், நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு வந்து 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வருமானங்கள் வேலையில் வந்து நல்ல வருமானம் இருக்கும். பட் இருந்தால் 8, அதாவது 3, 8ன்றும்போது வேலையில் வந்து வருமானங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எமோஷனல் ஒரு பாண்டேஜ்லோ ஏதோ ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துக்கிறதுனால ரொம்ப கவனமாக. ஏன்னா வந்து செவ்வாயை பொறுத்தவரை அது எங்கே இருக்காரோ கடன்கள், கடன் சம்மந்தமான விஷயங்களை வேலை செய்கின்ற இடங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏதோ ஒன்று நம்ம விளையாட்டாக பேசப்போய் ஏதோ விளையாட்டாக செய்ய போய் எதிராளி வந்து நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அதுவும் அந்நிய மதத்தை சார்ந்தவர்களோ நம்ம வேறு ஸ்டேட்டாலோ நம்மளை வந்து போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமாக வந்து உங்களது 4ஆம் அதிபதி, 4ஆம் மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 8லிருந்து அது சுக்கனுடைய சாதம் ரொம்ப 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 டென்ஷன் கொடுக்குற வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா வந்து அது வந்து என்னென்னா 8ல் வந்து குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து உங்களுக்கு சுக்கனுடைய சாதத்தில் போகுது, அதுவும் வேலையை தான் குறிக்குது. ஸோ பெரும் பணமோ பெரிய ஒரு வருமானங்களில் இருக்கவங்களோ வேலையில் இருக்கவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கணவனை உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தை ஏதோ பேச போயிட்டு அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்புனால மேக்ஸிமம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் பார்த்து நடத்துங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. அதனாலும் நம்ம ஒரு சின்ன சங்கடங்கள் வரதுக்கான பார்த்துக்கணும். ஏன் சொல்கிறேன்னா இது அத்தனையுமே 8ன்னும்போதே நமக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5ஆம் அதிபதி 6ல், ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான குழந்தைகளோட வளர்ச்சி நிறையா இருக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல வெற்றிகள், நல்ல லாபங்கள், பெரிய ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் நல்ல விஷயம்தான். 7ல் வந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8ல் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து நம்ம வந்து எமோஷனாக ஏதாவது செஞ்சிடும், ஏதாச்சும் எமோஷனாக கத்துறது, திட்டுறது, தேவையில்லாத ஒரு நபர்கள் மேலே வந்து எரிஞ்சு விடுறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே ஒன்று நொந்துப்பீங்க, சரி நானாக எழுந்து போட்டேன், நானாக இந்த மாதிரி பண்ணேன், ஐயோ என்னடா அது இப்படி பண்ணிட்டோமேனு நீங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயம் நடக்கும்ன்றலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த செயல்பாடுகளையும் எமோஷனலாக பண்ணாதீங்க. ஏன்னா இந்த எமோஷனில் தான் அதுக்கு தப்பு நடக்கணும். அந்த எமோஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவி மற்றும் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேண்டிய காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் 8, ஸோ 8ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் மற்றும் குரு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஓனர்கிட்ட கொஞ்சம் போய் பார்த்துக்கணும். ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கனுடைய சாரத்தில் போகுது, அது வந்து 2-9 வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள், அப்பா சொத்துக்கள், அப்பா குடும்பம் சம்மந்தமான விஷயங்களால் கொஞ்சம் ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் புதன் கேதுவுடைய சாரத்தில் போகும்போது ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக தான் வந்து சந்திரனுடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் மூத்த சகோதரரால் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றது நண்பர்களால் ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்காலும் பார்த்து நடந்துங்க. அதில் 9வது சுக்கரன் வந்து 6 இருக்கும்போது சில பேர் வந்து வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ட்ராவல் நிறைய இருக்கும். ஸோ அங்கங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலை விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றுமான 10வது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்கட்டும். 11வது சந்திரனாக இருந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரிஸ்க்குகளை எடுக்கிற மாதிரி விஷயங்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய மன உளைச்சல்கள் ஏற்பட்டு அதுக்கான முயற்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. 12வது சூரியன் 7 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் ஓனர்ஸும் சரி மேனேஜர்ஸும் சரி நிறைய நமக்கு வேலை வாங்குற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதுவரை பார்த்தது புது பலன்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தசாபுத்தி பலன்களில் வந்து யாருக்கெல்லாம் கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தியந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூரியன் ஸோ வந்து கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தியந்திரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா இது உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கருத்து வேதங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன ஒரு அவங்க கோச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு நாள் வெளியில் போகிற மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்து யாரெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த நடக்கணும் 11வது வந்து உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. படிப்படியாக அடுத்தடுத்த லெவல் போனாலும் வாரத்தின் ஒரு கடைசி பகுதி அதாவது சனி ஞாயிறில் வந்து மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஒரு மன காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள் இளைய சகோதரி சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்ங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3/8 இருந்து அவர் ஆள் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறேன்னா கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியலன்னு சொல்லிவிடுங்க. தேவையில்லாமல் ஏதாவது எடுத்து விட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது 10 படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அவர் கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கணுமோ ராகு வந்து 7 இருந்தாலும் அது வந்து புதனுடைய சாரத்தில் போகும்போது 7/8 நாளை கணவன் மனைவிக்கு பெரிய ப்ராப்ளங்கள் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்க. கொஞ்சம் வந்து நடைமுறையில் இது வந்து பார்த்திங்கன்னா 8 புதன் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போன ஒரு 15-20 நாட்கள் இருப்பார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பமாக இருந்தாலும் சரி கஸ்டமர்கிட்ட ஹேண்டில் பண்ணதாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸையும் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நாங்கள் அது எல்லாமே வந்து இடகடவே சொல்லிட்டு இருக்கீங்கன்னா 8 ஒரு கிரகம் இருந்து நடந்தாலும் சரி அந்த நட்சத்திர பாதசாரத்தில் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இருக்க ஸோ ராகுடைய சாலத்தில் போகும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் போது புதன் வந்து 8 இருந்து அதுவும் கேதுடைய சாலத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேடி வரும் அது வழக்குகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அதாவது புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு 10-15 நாட்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. அது ஒன்றும் இல்லை, அது அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து வெளியில் வந்துச்சுனாலே அது கிளியர் ஆகிடும். ஸோ அதுவரை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேதுன்றதை விட கேது வந்து என்ன பண்ணணும்னா கடன்களை ஏற்படுத்துங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. கேது வந்து நிறைய கடன்களையும் மன உளைச்சலையும் ஸோ சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா கடன் அதிகமாக பேசவே முடியாது. ஐயோ என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் ஒரு ஸ்டக்குடு மூமெண்ட்டை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது 8 போகிற கிரகம் புதனுடைய சாரத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கனி லக்னமாக இருந்து கேது திசையை நடக்கிறவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பெரிய லாபங்களை காட்டி அதனால் ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலகட்டங்கள். ஸோ பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கிற 2/9 வந்து 6 இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல வர வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள், சாமியை கும்பிட்டா எனக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்குமா, தங்கம் கொட்டு வா, ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறதுண்டுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
சாமினா யார்? சாமினா வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருளுங்க, அவ்வளோதாங்க. அதை என்ன வேணால் உருவகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவகப்படுத்திக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து சாமி. ஸோ சாமிகிட்ட வந்து என்கிட்ட வரும், நான் இது இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கன்னும் போது கேட்கும்போது நம்ம தமாஷாக இருக்கும். அவன் அப்படியே சார் சரி சார் செய்கிறேன் சார் செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கர்மா வந்து விடாதுங்க. அவங்கள மேலே தப்பு கிடையாது, யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை, கர்மா விடாது. முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்கிறேன்னு நினைப்பாங்க, சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும், கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படிங்கிற ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க. முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட ஒன்றும் போது என்ன தெரியுமா ஆகும், முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும். ஓகேங்களா? உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு, நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளில வரும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும். எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றிக்கு போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து பண்ண ஒரு மாதிரியாச்சு. அப்புறம் கூட இன்னொருத்தர் என்ன சொன்னால், இது ஒரு சில மந்திரங்கள் இது வந்து அப்படியே ஜப மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண என்ன ஆயிடுச்சுனா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வே ஆக ஆரம்பிச்சோன்னு பயந்துட்டேன், ஓப்பனாக சொல்லணும்னா. பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்ததை நான் உண்மையாக உணர்ந்தேன். கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரதை என்னால் உணர முடிஞ்சுது. அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் 2 மாதங்கள் தான் பண்ணேன். அந்த 2 மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் 5 வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு கடினமான துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சி அவ்வளோ பிரச்சனைகளை உருவாகிச்சு. ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு. ஹெல்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து 7 மணிக்கு அதாவது 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும், 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லான்னா எனக்கு வந்து 8:30 ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிட்ணும், லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிட்ணும், 1:30 ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டிங்கன்னா, நான் டாக்டர்கிட்டலாம் போய் நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னால், என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர். இல்லை சாமி, நான் இதை யோகாக பண்ணியான்னு. ஏன்னா நம்ம ரிப் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடப்பக்குச்சி மாதிரி இருக்குமா, ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். ஸோ இதுதான் இது பிரச்சனை. ஏன்னா இந்த டாக்டர் என்ன சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில், அப்போது வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அது தானாக சரியாடும் 1 மாதம்னாரு. பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார்கிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி இது, நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னும் போது, அப்போ அவர் சொன்னார், உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயரை தொட்டுட்ட, பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால வந்து நிறைய பேர் வந்து ஒன்றும் பைத்தியமாயிடுவாங்க, இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் வயர்றது, பரவாயில்ல நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிகிட்ட போகும்போது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும். அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி அந்த வலியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மா அனுபவி. அதனால் வந்து சாமிகிட்ட போய் டீல் பேசுகிறது, நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் முடிய கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். சாமிகிட்ட டீல் பேசுறது நம்ம யாருங்க? முதல்ல சாமி எப்படி தெரியுங்க கும்பிடணும்? ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து விழுந்து கும்பிடணும் கூட அவசியம் கிடையாது. சாமியை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள், சாமி உங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு நீங்கள் கேட்காதீங்க. நான் அந்த அனுபவங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள். காலையில் சும்மா மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்துல சாமியை பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள், அற்புதமான விஷயங்கள் மேஜிக்கில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சவரை அது சூப்பரான விஷயம். பிரார்த்தனையில் பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து. காரணம் என்ன, கர்மா தான் வெளியில் வரும். கர்மாவை
தாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல விஷயம் வரும். அதனால் கர்மாவை தாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு முடியும், நீ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.